அமீர் தான் அரசியலுக்கு ஜாஃபர் சாதிக் போவதுக்கு ரூட் போட்டு கொடுத்தாரு. அமீர் அவர்கள் நேர்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில. நீ ஆஜராகணும் தம்பி. நான் என்ன சொல்கிறேன், நீ வேணால் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போகிறேன். ஒரு மாதமாக பொத்திக்கிட்டு இருந்துட்டு உன்னோட தரவுகள் வந்தோடனே எடுத்து அடுத்த ஒரு மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்குள்ளேயும் வந்து உதயநிதி பிடிஆரா பிடிஆர் போய் சாட்சி சொல்லிட்டு வந்துடுவார். என்ன பிரேக்கிங் நியூஸ்னு பார்த்தா அங்கே பாருங்கள், சேலத்தில் சிஎம் ஸ்டாலின் கமலஹாசன் திடீர் சந்திப்பு. ஒரு அலுவனையும் ஒரு புலுவனையும் சந்திச்சது மாதிரி தான் நம்புறேன். பிரச்சார மேடைகளில் உதயநிதி என்ன பேசுகிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ நீங்கள் அதை காட்டுறேன் இருக்கேன். அவர் பேர் ஆர் என் ரவி கிடையாது, சங்கி ரவி. அதிமுக கடல எந்திரிச்சு ஓடிடுவான். யார் ஆதரிச்சு யார் பேசுறது? அண்ணன் திருமாவளவன் ஆதரிச்சு பேசுறதுக்கு உதயநிதி. ஏன்னா அவருடைய ஆளுமை என்ன, அவரை வளரவே விடாம நீங்க கூடியே வச்சு அவரை முடிச்சு விடுறதுக்கு பார்த்துட்டு 3 வருஷம் மோசமான ஆட்சி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்டாக்கா, வாடா வடிவேல் கூப்பிட்டு வந்துருமா, வாடா வாடா என் வீட்டுக்கு வாடா, ஏரியா வாடா, தெருக்கு வாடா, அந்த மாதிரி மேலே வேனகேரி வாடா, நான் பேசுறேன்ட்டு சண்டை போடுறாப்புல. இல்லை இதில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றது, ஏன்னா சவுக்கு சங்கோட மச்சான் அப்படின்ற காரணம் ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது அவங்க பேசுறாங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு இப்படி, ஆமாம் துரை வைகவுக்கு அப்படி, இப்போ சசிகாந்த்க்கு இப்படி, அப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அழிச்சிட்டா கடைசி வரைக்கும் திமுக மட்டும் நிற்கும். சரி, கட்டுப்போட சொல்லி கொடுத்தாலும் எந்த கையில் கட்டை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இவங்களுடைய திருட்டுத்தனம் எல்லாத்துலையும் வெளிப்படுது தவிர. இப்போ என்ன செய்ய போறோம்னா, புதுசு புதுசாக விட்டுருவோம், கவர்னர் மாதிரி கையெழுத்து போட்டுருவோம், இனிமேட்டு ஜீரோ பேலன்ஸ் வைக்காத அளவுக்கு பேங்க்லேருந்து நாங்கள் உங்களுக்கு பார்த்துப்போம், டாஸ்மார்க் மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. 2016 நாங்கள் மூடுவோம்னு சொன்னேன், எங்களுக்கு அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, பார்த்து நிவர்த்தனம் போட்டீங்க, இப்போ ஏன் கேட்குறீங்க? தாத்தனுக்கு நீ ஓட்டு போடல, நான் உன்னை பழி வாங்குவேனா எப்படி? திமுகக்காரன் நீங்கள் யாராக இருந்தாலும் மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க, ரவுடிசம் பண்ணுவீங்க. மேயர் பிரியாவை வந்து அவங்க நிற்க வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுன்றதுனாலையும் அவங்க வேறு சமூகத்தை சார்ந்தவங்கன்றனாலையும் அவங்களை எப்படி நீங்கள் நிற்க வச்சு எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நல்லா கவனிச்சிங்க. 27 நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த திமுக ஒரே பேட்சாக அப்படியே பேட்ச்மெட்லாம் இருக்காங்க, ஒன்று அப்படியே தூக்கி அப்படியே திகாரு, இல்லாட்டி வந்து வேறங்க நிச்சயமாக சென்னையோ தமிழ்நாட்டிலோ வைக்க மாட்டாங்க இல்லைங்களா. கேட்டமா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சா, இப்போ கூட்டணி கட்சி தலைவர் என்ன பேச போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்னு வரும்போது தான் எனக்கு வேதனையான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தேன், யார் ஆதரிச்சு யார் பேசுறது? கண்டிப்பாக அதை யோசிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸ்டாலினே போலனாலும் அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கலாம்ல, அனுப்பிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அண்ணன் திருமாவளவனை ஆதரிச்சு பேசுறதுக்கு உதயநிதி அரசியல் ஆசான் யாருன்னு சொன்னார் அவருக்கு? பொன்முடி அரசியல் ஆசான் பேசுறதெல்லாம் பைத்தியகார்த்தனம். அண்ணன் திருமாவளவன் எங்க இருந்து கலைஞரோடு பயணப்பட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்களை போராடிருக்கிறாரு, அவரோட அறிவு என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய புரிதல் என்ன, அவருடைய ஆளுமை என்ன, அவரை வளரவே விடாம நீங்க கூடயே வச்சு அவரை முடிச்சு விடுறதுக்கு பார்த்துட்டு கூட உதவி அனுப்பிச்சுறீங்க. அப்போ யாருமே வந்து நல்லா கவனிங்களா, கூட்டணி கட்சியை தாண்டி அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோ கூட்டணி கட்சி பிரமுகர்களோ நிற்கும் பொழுது ஆகாத வேலை பார்க்குறவனே ஏன் பிரச்சாரத்துக்கு அனுப்புறது, கவனிச்சிங்களா? பார்த்தேன். இது ஒன்று. இன்னொரு ஆகாத வேலைக்கு ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க, யார் யாருங்களா? அது யாரு? எங்கள் கட்சி. சூப்பரு. எங்கள் கட்சியில் யார்? சசிகாந்த் சேர்ந்தில் ஆதரித்து போனது யார் பார்த்தீங்களா? பார்த்தேன், ராஜேந்திரன். அந்த ராஜேந்திரன் பண்ண வேலையை பார்த்தீங்களா? பொதுமக்கள் கேள்வி கேட்க. ஆமாம், எதாவதுதான் இங்கே வா, ஏன் நீ 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்குள்ளே வரீங்க, நாங்கள் அப்போ தான் உன்னை கேள்வி கேட்க முடியும்னு கேள்வி கேட்குறேன். ஆமாம், அப்போது நீ இவ்வளோ 3 வருஷம் மோசமான ஆட்சி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்டாக்கா, அதற்கு பொறுப்பாக ஒரு எம்எல்ஏ பதில் சொல்றதை விட்டுட்டு, வாடா வடிவேல் கூப்பிட வந்துருமா, வாடா வாடா என் வீட்டுக்கு வாடா, ஏரியா வாடா, தெருக்கு வாடான மாதிரி மேலே வேனகேரி வாடா, நான் பேசுகிறேன்ட்டு சண்டை போடுறாப்புல. அப்போ திட்டமிட்டு மக்களை வந்து கோவப்படுத்தி சண்டை போட்டு உரிமையில் பேசும் பொழுது மக்களுக்கு என்ன தோணும்? பேசினவனை மறந்துட்டுவான். யார் இந்த எதுக்காக பேசினேன், உன் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி தானே, இந்த இடத்துல யார் கேண்டிடேட்டு? ஆமாம், சசிகாந்த் சேர்ந்தது தானே, நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி மக்கள் புறக்கணிக்கிற வேலையை திமுக திட்டமிட்டு செய்யுது. இதில் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுன்னா, ஏன் சசிகாந்த் சேர்ந்ததை தோக்க வைக்க நினைக்கிறாங்க? டெல்லியிலேருந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் ஏன் இவங்க தோக்க வைக்க நினைக்கிறாங்கன்னா, சசிகாந்த் சேர்ந்தில் இப்போ ஜெயிச்சிட்டார்னா அடுத்து எம்பி. ஸோ எம்பியை ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்கள், தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுலேருந்து 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தலைவர்கள் மாற்றப்படுவாங்க. இப்போ செல்வ பிறந்தகையே இப்போ வந்திருக்காரு, அடுத்து 2 வருஷம் கழித்து மாற்றும் பொழுது சசிகாந்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ 2026 எலெக்ஷன் வந்துடும், கரெக்டாக 2 வருஷத்தில். அப்போ எலெக்ஷனுக்கு இவரை மாற்றி தலைவராக கொண்டு வந்துட்டா ஏற்கனவே வந்து இவருடைய ஆளுமை என்னன்னு தெரியும். சசிகாந்த் சேர்ந்து கர்நாடக எலெக்ஷனில் எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினார், ஒரு ஐஏஎஸ். ஸோ தேசிய கட்சியை பெரிய லெவலில் வளர்க்குறதுக்கான வேலை செய்வார், குறிப்பாக சொன்னால் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டார்.
அப்போ அடுத்த வாட்டி ஒரு 80 சீட் வரைக்கும் கேட்பார். ஏற்கனவே 65 சீட் நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலே வாங்கினதா நீ 65 குறைச்சாங்க. அப்போ 80-90 சீட் கேட்பாரு. அப்ப நமக்கு முட்டு கொடுக்குற ஆள் அங்கே இருந்தால் தான் நமக்கு தேவை. இந்த ஆள் வளர்ந்துட்டா ஐஏஎஸ் அவருடைய வேலையை காட்டிடுவாருன்ட்டு திட்டமிட்டு அவரை வந்து போக விடாமல் பண்றாங்க. அவர் அதை சாரி அவர் ஜெயிக்க விடாமல் பண்றாங்க. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை திமுகவே அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னவா இருக்கு? ஏன்னா இல்லை, இதில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றது, ஏன்னா சவுக்கு சங்கரோட மச்சான் அப்படின்ற காரணம் ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க பேசுகிறானுங்க. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறது காரணம் சவுக்கு சங்கர். அதை மணல் ஊழலாக இருக்கட்டும், ஆவியில் நடந்த ஊழலாக இருக்கட்டும், கனிம ஊழல் ஊழல், வேஸ்டில் கரை ஊழல், பஸ்ஸு டயர் மறுசுழிச்சு ஊழல், எல்லாத்துலேயுமே வந்து இதை வெளிக்கொண்டு வந்து சவுக்கு. அப்போ இவருடைய மச்சான் எம்பியாக இருக்கிறாரு, நல்லா பலம் பொருந்திருக்கிறாரு, ஒரு தேசிய கட்சி தலைவர் ஆகிட்டாருன்னா இன்னும் நமக்கு திமுக எப்படி ஆப்படிப்பாங்க, அப்போ இவரை இங்கேயே கட் பண்ணு அப்படின்ற ஒரு அரசியலையும் மீன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த கூட்டணி பண்ணும்போது யோசிச்சிருக்காங்கண்ணா ஒரு சில விஷயங்களை, நம்ம எதுக்கு ஆதரிச்சு போகணுங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. டெல்லியில் சீத்து குடிச்சு எங்களுக்கு. ஆமாம், வேட்பாளர் தேர்ந்தெடுத்தது தேசிய கட்சி, டெல்லி தேர்ந்தெடுத்து சசிகாந்த் போட்டுச்சு. அப்போ நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க, நாங்கள் எப்படி தோக்க வைக்கிறோம் பாரு அப்படின்றது திட்டமிட்டு செய்கிறாங்க. இப்போ அண்ணன் திருமாவளனுக்கு இப்படி, துரை வைகோக்கு அப்படி, இப்போ சசிகாந்துக்கு இப்படி. அப்போ கூட்டணி கட்சியெலாம் அழிச்சிட்டா கடைசி வரைக்கும் திமுக மட்டும் நிற்கும், நம்மளாம் வந்து இவங்கள்தான் அழிச்சிட்டு நம்ம மட்டும் நிற்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க செஞ்சிருக்க அட்ராசிட்டி, இந்த மெத்தமேட்டில் இவங்க அழிய போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் கூடி சீக்கிரம் அழிஞ்சிருவாங்க. எப்படின்னு திமுக நிற்கும்னா எப்படின்னா இப்போ நம்ம தமிழச்சி தங்கப்பண்ணி கணிக்கிறாங்களே. ஐயோ அது பயங்கரம் இல்லை. ஆமாம், அறிவோட உச்சம் அது வந்து மக்கள் வந்து அடித்து தரத்தாக குறைய அது தரத்துன உடனே அப்போ தெரு தெருவாக எல்லாம் போகிறாங்கன்னா இவங்க ஏன் போகலன்னு கேள்வி கேட்பாங்களே. அப்போ என்ன பண்ணலாம் ஐடியா சொல்கிறாங்க பாருங்க, கால் உடஞ்சி போச்சு கட்டுப்போடு. சரி கட்டுப்போட சொல்லி கொடுத்தவங்க எந்த கீழே கட்டை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம், வலது காலில் கட்டு போட்டுட்டு இடது கீழே வச்சு நடந்துட்டு போறேன்னா இப்போ எவ்வளோ புச்சாலத்தனம் பாருங்கள். இவ்வளோதான் இவங்க, இவங்களுடைய திருட்டுத்தனம் எல்லாத்துலையும் வெளிப்படுதே தவிர கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சாரத்தில் கூட செய்த சாதனையை சொல்லவே இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு சொல்லலை. உருட்டுறது இப்போ என்ன செய்ய போகிறோன்னா புதுசு புதுசாக உருட்டுறது. கவர்னர் மாதிரி கையெழுத்து போட்டுருவோம், இனிமேட்டு ஜீரோ பேலன்ஸ் வைக்காத அளவுக்கு பேங்க்லேருந்து நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்த்துப்போம். இவ்வளோ தான், வேறு என்ன செய்யலாங்க சொல்லுங்கள். இந்த இது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து கமல்ஹாசனோட அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண வருவாங்க. உடனே ரொம்ப நாளாக இங்கே பார்க்குறேன், என்னடா அவனை பிரச்சனை கேட்டோன்னா கையில் கட்டுப்பட்டுருப்பா. ஆமாம், அப்படி ஹார்ட் அட்டாக் பார்த்துருக்கீங்களா? என்ன அவனுக்கு ஆஸ்காரை கொடுக்க போகிறாங்க இந்த நடிகை கையில் கட்டுப்பட்டு ஹார்ட் அட்டாக்ன்ற அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உதயநிதி போன இடத்துலலாம் பாருங்கள், ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து டாஸ்மார்க் மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு உதயநிதி என்ன சொன்னாப்பில் பார்த்தீங்களா, 2016 நாங்கள் மூடுவோம்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அப்போ அதிமுக தானே போட்டீங்க, இப்போ ஏன் கேட்குறீங்க அப்படின்னா? இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல, ஜெயிக்க வச்சுருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, ஒரு மக்கள் வந்து சாகுறாங்க, இதன் மூலம் பல குடும்பம் அழிஞ்சு நாசமாக போகுது. ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பங்காரன் குடிச்சு செத்து போயிட்டா பிள்ளை வந்து படிக்க முடியாமல் வாழ்க்கையை நாசமாக போய் ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளை வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறான். பல குடும்பம் நெருக்குது நிற்கிது, பல பெண்கள் தாலியத்து நிற்கிறாங்க. இன்றைக்கி இந்த சாராயமும் இந்த தமிழ்நாடு முழுக்க பரவி அது கள்ளச்சாராயமாக மாறிடுச்சு. நல்லச்சாராயம் வாங்கி குடிச்சாலும் அதுலேயும் ஒயின் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் கலந்துடுச்சு. இப்போ இவ்வளோ பெரிய சமூக பிரச்சனையை ஒரு மக்கள் ஆளுகிற அரசுகிட்ட கேட்குறாங்க, இதை மூடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மூடிட்டு போகாமல் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தீங்களா? என் தாத்தனுக்கு நீ ஓட்டு போடலன்னு அவனை பழி வாங்குவேன்னா எப்படி? என் தாத்தனுக்கு ஓட்டு போடலையில உன்னை நான் பழி வாங்குறேன்னாக்கா இப்போ இவங்கள வழி வழியாக உட்கார விட்டதோடைய விளைவு தானே இந்த பேச்சு வருது. நல்ல அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கு இது பிடிக்கல, நாங்கள் மூடுறோன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என் தாத்தனுக்கு ஓட்டு போடலன்னு அவனை பழி வாங்க வேண்டிய இந்த மாதிரி பேச்சு பேசினா அப்போ கடைசி வரைக்கும் சாராயத்தையும் சாதியை வச்சு திமுக அரசியல் செய்துன்றதுக்கு இப்போ வெட்டு வெளிச்சம் ஆயிடுச்சா? இவ்வளோதான் திமுக மக்கள் சொன்ன மாதிரி செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னீங்களா, ஓட்டு மூலம் அடித்து வெளியே தருதுங்கன்ற அவங்கள. தொடர்ந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கும், எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, திமுக வந்தாலே ஒரு அடாவடியான அரசியல் இருக்கும் அப்படிங்கிற பேச்சு பார்த்துருப்போம். அதுக்கான நிறைய வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே பெண் கவுன்சிலர்கிட்டே அந்த ஏரியாவை சேர்ந்து திமுக வட்ட செயலாளர் பேசுகிற விதங்கள்லாம் இருக்குது. அது பரவாயில்ல தம்பி, அதை விட உச்சமாக ஒன்று போயிருக்கல சேகர் பாபு. ஆமாண்ணே, அதிமுக மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட டேய் மூர்றா அப்படிங்கிறாரு. அவர் எங்க உரிமையில் பேசாதீங்க, வாடப்படான்னு பேசுறேன், டேய் சும்மா வாய மூர்றா அப்படின்னு அவர் பார்த்தாரு, நீ மூர்றா அப்படின்ட்டாரா? அந்த இடத்துல நீங்கள் யார் கவனிக்கிறது தெரியுமா? மேயர் பிரியாவை போச்சா, இருந்த கொஞ்ச நிஞ்சமானம் போச்சா, ஒரு பெரிய மனுஷன் மூடிட்டு இருப்பே அந்த பதிலுக்கு வாடா போடான்னு சொல்லிட்டானா நீ மீடியா ஃபுல்லாக போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. அப்போது திமுகக்காரன் நீங்கள் யாராக இருந்தாலும் மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க, ரவுடிசம் பண்ணுவீங்க. மேயர் பிரியாவை வந்து அவங்க நிற்க வச்சுருந்தாரு பார்த்தீங்களா? ஏதோ வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு ஆள் வச்ச மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. இதே இடத்துல ஸ்டாலின் மேயராக இருந்தார்ல, அப்படி அவர் மேயராக இருந்தால் அப்படி நிற்க வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பே செயற்பாப்பு. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணுன்றதுனாலையும் அவங்க வேறு சமூகத்தை சார்ந்தவங்கன்றனாலையும் அவங்களை எப்படி நீங்கள் நிற்க வச்சு எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல, ஒரு மேயர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கியா நீ? சென்னை மேயருங்க தெரியும், அவங்கள கூட்டத்தில் நிற்க விட்டு நீ சட்டமாக உட்காந்துட்டு சட்டம் பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டுன்னா திமுக ரவுடிசம் பண்ணுறது, இந்த சீட்டாட்டம் விளாட்றது காசு வாங்குறது, இந்த லாட்டு சீட்டு காசு வாங்குறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெத்துட்டு காசு வாங்குறது, கள்ளச்சாரத்தை விடுறது, நல்லச்சாரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது, பணத்தை போண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிறது, இதையே தொடர்ந்து செய்கிறான பொழுது ஏன் திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போடணும்?
புரியுதுங்களா? அப்ப திமுகவை அடிச்சு விரட்டினா மட்டும்தான் நம்ம சொல்றது மாதிரி சோத்துக்கும் தண்ணிக்கு பிச்சை எடுக்காம இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படணும், மக்கள் நல்லபடியாக வாழணும்னா தரத்தி அடிங்கன்னு சொல்றேன். மேயர் பிரியாவோட ரியாக்ஷன் எப்படியோ அதே அளவு தானே இப்போ ராகுல் காந்தியோட ரியாக்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் உங்கள் கூட கூட்டணி விஷயம் போல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தானே பாருக்குன்றோம். 26ல் கூட்டணி இருக்காது, நான் இப்போவே சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. 26ல் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லவே இல்லை. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பெரிய உள்ள ஒரு முரண்பாடு, ஒரு பெரிய உரசல்கள் இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்காமல் எலெக்ஷன் நேரத்தினால மதிமுக மௌனமாக இருக்குது, விடுதலை சிறுத்தை மௌனமாக இருக்குது, காங்கிரஸ் மௌனமாக இருக்குது. ஜவஹர்லாம் பேசிட்டார், வெளிப்படையாக பேசிட்டார். இப்போ ஏன்டா அவங்களோட இருந்தோன்னு வருத்தப்படுறன்ற மாதிரி அவரும் பேசிட்டாரு. இப்போ நிச்சயமாக இந்த அத்தனை கூட்டணியும் வந்து நிச்சயமாக திமுகவோட 2027 தொடரவே தொடராது. இவ்வளோ அதிருப்தியையும் இவ்வளோ ஹேட்னஸையும் வச்சுட்டு திமுக என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜெயிலுக்கு போவாங்கல்ல, ஓவராலாக போவாங்க, பெரிய சாதனை அதெல்லாம் வந்து கரெக்ட். ஏன்னா வரலாற்றில் இது வரைக்கும் எப்படி வந்து நடக்காத ஒரு விஷயம், கலைஞரை தூக்கி விஜயகாந்த் வெளியடிச்சாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக ஒரே பேட்சா, அப்படியே பேட்ச்மெட்லாம் இருக்காங்க. இப்போ ஒன்று அப்படியே தூக்கி அப்படியே திகாரு, இல்லாட்டி வந்து வேற எங்கே நிச்சயமாக சென்னையோ தமிழ்நாட்டிலோ வைக்க மாட்டாங்க இவங்கள, எல்லாம் அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் வச்சு. ஆனால் ஒரு சிறப்பான செய்கை இருக்கும், நல்ல செய்கை இருக்கும். பாவம் இவ்வளோ அரசியல் பரப்புகளுக்கு மத்தியில் ஓபிஎஸ் தான் பாவம் பார்த்தீங்கன்னா, 5+1 அவர் எதிர்காலத்தில் மண்ணு நாய் போய். நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் ஓபிஎஸ்க்கு என்ன சின்ன கொடுப்பாங்கன்னு, நான் சொன்னேன் இங்கே படுறா அவருக்கு வந்து பலாப்பழம் பலாப்பழம் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பலாப்பழம் தூக்கிட்டே சுற்றுலா இருப்பாருங்க அவர் கூச்சமே இல்லாமல். அதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெளியில தான் கரடு முரடாக இருக்கும், உள்ள இனிப்பா இனிப்பானவர் அப்படிங்கிற, இனிப்பா பழத்தை சாப்பிட்டு கொட்டையை கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்க சொல்லுங்க, அவ்வளோதான். அந்த ஓபிஎஸ் விஷயம் பேசும்போதே நான் ஒரு விஷயம் கேட்கணும் நினைக்கிறேன். இப்போ கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுக்காம சீமானுக்கு வந்து பயன், அது கூட ஓபிஎஸ் மேட்டர்லேயே இன்னொரு மேட்டர் பேசுறோம், அவர் மகன் விஜய் கூட சேர்ந்து வேலை செய்யறேன். ஆமா பாத்தீங்களா, பார்த்தேன் நான், நீ சேர்ந்துக்க விஜய் சேர்த்து பாப்பிலையா? ஒரு வாஸ்தவமான கேள்வி, வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் இவங்களா கனவு கண்டுட்டு கிடக்குறாங்க பைத்தியக்கார மாதிரி. அவரோட பிளான் எப்படி இருக்கும், ஒருவேளை விஜயோட கட்சியில போய் சேர்ந்து அப்போ சேர்ந்து கட்சி அழைச்சிடலாம். அதே தானே, அதே தான், அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அரசியல் அறிவு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் யாருப்பா அப்படின்னு பார்த்தா, உசியானந்துக்குமே வந்து அரசியல் ரீதியான அறிவுகள்லாம் கிடையாது. அப்போ ரவீந்திரன் கையில தான் வந்து கட்சி போகணும். விஜய் வந்து பொருள் கொடுக்கும்போது கோவப்பட்டு அடிக்கிறாரு, பொது வாழ்க்கையில் வந்தவன் செய்கிற வேலையாது, அதனால அவங்கெல்லாம் வேஸ்ட்டு. இந்த விஷயத்த அதானே, இப்போ என்னன்னா பேக் டு ஓபிஎஸ்ன்றப்போ அங்கே மொத்தம் 6 ஓபிஎஸ் இருக்காங்க. 6 ஓபிஎஸ்க்கு ஒரு ஒரு சின்னங்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம மெயினான ஓபிஎஸ்க்கே பலாப்பழம் தான் கொடுத்தாங்க. திரு ஒய்யாத்தேவரோட பையனாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுத்துருக்காங்க, சுயேட்சை அணிக்கிறார் கரும்பு விவசாயி கொடுத்துருக்காங்க. ஆனால் சீமானுக்கு அது கொடுக்கப்படலை இல்லை? இல்லை, எனக்கு சீமானுக்கு எனக்கு தெரிஞ்சு விவசாய சின்னத்தை விட மைக் சின்னம் தான் பொருத்தமானது. ஏன்னா அவர் வந்து கத்தி கத்தி பேசி பேசி அவர் பேசினால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றது. அதுக்கு ஏற்ற சிம்பிள் அது. அவரே சொல்கிறார்ல, எவன் வேணால் பிரச்சாரம் பண்ணுறா, என் சின்ன இல்லாமல் நீ பிரச்சாரமே பண்ண முடியாதுன்ட்டு அந்த மாதிரி ஆகும்பொழுது அவருடைய ட்ராக் எப்பயுமே தனி ட்ராக்கு. நிச்சயமாக வந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் வந்து 2027 கூட்டணி வைக்கணும். ஏன்னாக்கா அவசரகதியில் ஒருத்தவங்க இழுத்துட்டு கிடக்கும் போது அவனுக்கு தண்ணி தேவை, உணவு தேவை. இப்போ இன்றைக்கி அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கணும் பொழுது இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்க வலுவாக வந்து நெருக்கடி கொடுப்பதற்கு இன்றைக்கி தான் நீங்கள் களத்தில் வரணும். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான், வந்து ஓட்டு போடும்போது நான் வருவேன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்போ வரும்போது நாடே சுடுகாடாக போயிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து யாருக்கு பிரயோஜனம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக மக்களுடைய விஷயத்தை கருத்தில் வச்சு நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து எப்படி திமுக தேர்ந்தெடுக்க மாட்டார் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர் யார் தேர்ந்தெடுப்பான்றது அவருடைய கையில் இருக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு எதிர்கட்சி அளவுக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் பொழுது அண்ணன் அந்த விஷயத்தை முன்னெடுக்கணும்னு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். ஓகே. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிகமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க எல்லா கட்சிகளுமே. சொல்லப்போனால் மோடியே இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறார், கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயம். கச்சத்தீவில் வந்து திமுக நாடகம் ஆடுகிறதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. திமுகவில் இருக்கவங்களாம் வந்து கச்சத்தீவு போனதுக்கான காரணம் வந்து பாஜக ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கச்சத்தீவில் யார் மேலே தான் உண்மையாகவே வந்து தவறு இருக்க, கச்சத்தீவை மீட்பாங்களா மாட்டாங்களான்ற விஷயங்களும் இருக்குது. கச்சத்தீவை மீட்கிறதுன்றது வந்து இன்றைக்கி இவர்கள் வந்து அரசியல் செய்கிறாள் தவிர உள்ளபடி மீட்கணுன்ற எண்ணம் இருந்தால் ரெண்டு பேரும் ஆளுமையில் உட்காந்துட்டு ஆட்சியில் செய்யும்பொழுது மீட்டிருப்பாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் பிஜேபியாக இருக்கட்டும், 10 வருஷமாக நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க ஏன் மீட்டலைன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கேள்வி எழுப்புது, கரெக்டான கேள்வி தானே? அப்போ நீங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கணும், அதையும் நீங்கள் செய்யலை. நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு இவங்க கேள்வி வைக்கிறாங்க. சரி கொடுத்துட்டீங்க, மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஏன் மீட்டில்லை, அந்த ஒரு கேள்வி வருது. அப்போ ரெண்டு பேரும் இப்படி தேசிய கட்சிக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அதை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் திமுக குரல் காஞ்சி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து மீனவ பிரச்சனைக்கு நாடகம் போடுறது, கச்சத்தீவுக்கு நாடகம் ஆடுறது, ஒட்டு மொத்தமாக இது வந்து ஒரு அரசியலாக நாடக கம்பெனி நடத்துகிறாங்க தவிர உள்ளபடி இது மக்களுக்கு தேவைன்றதை உணர்ந்தாங்கன்னா ஏதாவது ஒரு அரசாங்கம் அதை முன்னெடுத்துருக்கணும். மக்கள் சார்ந்து இருக்கும் பொழுது யார் அதை முன்னெடுக்கிறாங்களோ அடுத்து அவர்களுக்கு வந்து வாக்கு சேதம் உயரும். ஓகே. இப்போ வந்து மத்தியில் திரும்ப பாஜக வருது, காங்கிரஸ் வருது, இங்கே திமுக வந்து கூட்டணியோட வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறுதுங்கிற பட்சத்தில் திரும்ப கச்சத்தீப்பை மீட்டு கொடுப்பாங்களா?
எல்லாம் இறைவனுக்கு தான் தெரியுன்றீங்களா? ஆண்டவர் தான் வெளிச்சம். இது வந்து ஏன்னா இது வந்து கடைசி இன்னைக்கு நேற்று போகிற பிரச்சனை கிடையாது. இதை வச்சு பெரிய அரசியல் எப்படி வந்து கலைஞர் பூர்ண முதல்வர்களுக்கு சொன்னார், அப்புறம் ஸ்டாலின் கலிமலை உதயநிதி அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. யார் செய்கிறாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். பதனி பதனி அப்படிங்கிற விஷயம் தான் தொடர்ந்து பேசுவோம். இன்னும் கலங்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.